Tamil Voice in video kalai udane paarka unga YouTube app la inga bell click pannunga. Hello friends, நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்குறோன்னா செய்வினை. அதாவது செய்வினை வச்சா என்ன பரிகாரம், அதை வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அதாவது மோஸ்ட்லி பல பேருக்கு வந்து தொழிலில் வந்து லாபம் இல்லாமல் இருக்கிறது, பெரிய நஷ்டம் அடையிறது, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட கல்வி வந்து மந்தமாக இருக்கிறது, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது, கடன்னால பெரிய பெரிய அவமானங்கள் இது ஃபேஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா செய்வினையோட எஃபெக்ட். இந்த செய்வினையோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா பல விஷயங்களால் ஏற்படுது. குறிப்பாக நம்ம வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப வந்து நினைக்கிறவங்க வந்து யாராவது வச்சிடுறாங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி இதுக்கு வந்து காரணம்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் இருக்கிறதும் பெரிய தப்பு. பணம் காசு நிறைய இருக்கும்போது நாம் நம்மளுடைய குல தெய்வத்தை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தொடர்ந்து மூணு பௌர்ணமி அன்னைக்கு அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு போய் வழிபாடு பண்ணணும். அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் எதுலையாவது நவகிரகங்களுக்கு வந்து சில பொருட்களை வச்சு பூஜை பண்ணுறது மூலியமாகவும் இந்த செய்வினை பாதிப்புலேருந்து விலகலாம். அது என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் 9, நாட்டு வாழைப்பழம் 18, கொட்டைப்பாக்கு 18, வெற்றிலை அதாவது வெத்தலை அது 18, கதம்பம் பூ அது வந்து ஒரு 9 இது மூலம். ஸோ இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செய்வினையிலேருந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் தப்பிக்கலாம். சரிங்களா? Thank you friends. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.